பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் ஏழரசி. நான் திருநின்ற ஊர்லேருந்து வர்றேன். என்னுடைய பையனுக்கு கடந்த மாதம் 12ஆம் தேதி
காலையில் அலர்ஜி வந்துருச்சுங்க. அது வந்து அலர்ஜி வந்தால் ஒரு மாதம் இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்தது வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக இருந்தது. உச்சம் தலைமையில் உள்ளம் கால் வர இந்த கண்ணு புருவம் கூட விட்டு வைக்காதுங்க. ஃபுல்லாக அப்படியே அலர்ஜி ஆள் குண்டாயிருவாங்க. அந்த மாதிரி அலர்ஜி வர நேரத்தில் கரெக்டாக காலையிலேயே வந்ததுங்க. காட் லவ் மினிஸ்ட்ரிக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி அலர்ஜி வந்திருக்கு, எங்கள் பையனுக்கு காலையில் ஹோட்டல் எக்ஸாம் ப்ளஸ் டூ படிக்கிறான் பையன்ட்டு. உடனே அவங்க ப்ரேயர் பண்ணி நல்லா விசுவாசமாக ஜெப ஆயில் நல்லா தேயுங்க அப்படின்னாங்க. எங்கள்கிட்ட ப்ரேயர் ஆயில் இல்லைங்க, ஆனால் இஸ்ரேலுக்கு போயிட்டு இருந்த பரிமள தைலம் தான் இருக்குதுன்னு சொன்னேன். அதை உடனே நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்ட உடனே கர்த்தரை மத்தியானம் ஸ்கூல் போய் பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கணும், எந்த ஒரு இது அலர்ஜி அவன் மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. அதேமாதிரி காட் லவ் மினிஸ்ட்ரியில் ப்ரேயர் பண்ணபடியே அவனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதேமாதிரி ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு பீஸ் கட்ட பண்ண தேவைன்ட்டு எழுதி கொடுத்துட்டு போனேங்க. அது மறு மாதமே எனக்கு 50,000 தேவைகளை கர்த்தர் சந்திக்கப்பட்டதுங்க. இன்னொரு சாட்சி வந்து என் தம்பிக்கு வந்து ஒரே குழந்தை தான், இன்னொரு குழந்தை இல்லைனாங்க. அப்போ தான் டிவி சேனல் திரும்பும்போது ஐயாவோட ப்ரோக்ராம் பார்த்தேங்க. அப்போ குழந்தை யாருக்கெல்லாம் இல்லைனாங்க, அதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்ததுங்களே. அப்போ என் தம்பிக்காக, எனக்கு தான் ஒரே பையன் ஆண்டவர், என் தம்பிக்காவது ரெண்டு குழந்தைங்க இருக்கட்டும், அவனுக்கு ஒரே பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. அவனுக்கு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ்க்கு வந்து, ஒரு குழந்தை தான்ப்பா கர்ப்பப்பையில் ப்ராப்ளம், இன்னொரு குழந்தை பிறக்காது அப்படின்ட்டு. அவளும் கவர்மெண்ட் நர்ஸு தான். ஆனாலும் நான் நல்லா ப்ரேயர் பண்ணேன் அன்றைக்கி, கர்த்தாவே இந்த ஜபத்தை கேட்டு நான் சாட்சி சொல்கிறேன், அவள் குழந்தை பாக்கியம், இன்னொரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கணும்ட்டு. இப்போ குழந்தை இன்னொன்று பிறந்திருக்குது, அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்தின் முனையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? 2000 வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நமக்காக எழுந்தருளி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, சோதனை காலத்திற்கு பின் ஒரு வசந்த காலம். ஹல்லேலூயா. சோதனை காலத்திற்கு பின் ஒரு வசந்த காலம். வாசிக்கலாம், யோபு 42:11 சொல்லுகிறது, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். உன் கூடாரம் மறுபடியும் சமாதானத்தை காணும். தீர்க்க தரிசனத்தை எலிப்பாஸ் மூலமாக ஆண்டவர் சொல்லிட்டார். எப்போ சொல்கிறாரு? சோதனை காலத்தின் உச்சக்கட்டத்தில் அந்த வார்த்தை கிடைச்சவுடன் அதை உட்கொண்டான். இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை கிடைச்சவுடன் அதை நீங்கள் பிடிச்சிக்கணும். ஆண்டவரே இது எனக்கு தான் அப்படின்னு அதை பிடிச்சிக்கிட்டு அதன் பிறகு அதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அதை ஜெபம் பண்ணினா அந்த வார்த்தை ஒரு நாள் மன உருவாகும். ஆமேன். இப்போ சோதனை காலத்தில் எலிப்பாஸ் சொன்ன அந்த வார்த்தை, அந்த வசந்த காலம் வரும் பொழுது, அந்த சோதனை காலத்தின் முடிவு நாள் வரும் பொழுது, நிறைவேறும் பொழுது எந்தெந்த குடும்பத்தாரெல்லாம் அவனை விட்டு ஓடுறாங்களோ, இந்த வசனம் சொல்கிறது அவனுடைய எல்லா சகோதரரும் அவனுடைய எல்லா சகோதரிகளும். அதுக்கு முன்னால் யோபு உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய நண்பர்கள் கூட அவனை பார்க்க வந்தாங்க. அவனுடைய சகோதர சகோதரிகள் அவனை பார்க்க வந்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. இப்போ பாருங்கள், மறுபடியும் அவனுக்கு வசந்த காலம் வீசின உடனடியாக எல்லாரும் கூட வர்றாங்க. அதுக்கு முன்னால் செத்த வீடு மாதிரி இருந்த அவனுடைய வீடு, ஏதோ ஒன்றை பறிகொடுத்த மாதிரி ஒரு அமைதியாக இருந்த அவனுடைய கூடாரம், மறுபடியும் சந்தோஷத்தை காணும்படி அவனுடைய சொந்த பந்தங்கள், உடன்பிறப்புகள், சகோதரர்கள், சகோதரிகள், அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அப்படின்ற வசனம் சொல்ல, அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச எல்லாருமே அவனை தேடி வந்தாங்களாம். எல்லாரும் தேடி வந்து இவங்க என்ன நினைச்சாங்க, இவனுக்கு வியாதியெல்லாம் மாறி வசந்த காலம் வீச ஆரம்பிச்சிருச்சு, அப்போ நம்ம மறுபடியும் இவனுக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருளை கொண்டு கொடுக்கலான்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்க காசும் ஒவ்வொரு பொன் ஆபரணம், அப்படின்னா பொன்னில் செய்யப்பட்ட ஒரு நகையும் கொண்டு குடும்பமே வந்து அவன் வீட்டுக்குள்ளே கிடக்குது. வந்து சொல்கிறாங்க, அவனுக்கு வந்த தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி. இந்த இடத்துல தான் நம்ம ஆண்டவர் இருக்கிறார், ஆறுதல் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்படி அவன் இந்த இழந்து போன சமாதானத்தை மறுபடியும் உன் குடும்பத்தில் காண்பாய்,
என்று சொன்னானோ அதே போல் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் வந்தாங்க. அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அப்படின்னா அவனுடைய நண்பர்கள், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரன், போனவங்க, வந்தவங்க, அவனுக்கு யாரெல்லாம் தெரியுமோ எல்லாரும் வந்து அவனுக்கு தங்க காசையும் தங்க ஆபரணத்தையும் கொடுத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அந்த இழந்து போன சமாதானத்தை அந்த வீட்டிலே ஆண்டவர் நிலவரப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு நிறைய கிஃப்ட் வரப்போகுது, ஆண்டவர் அனுப்ப போகிறார். யோசித்து பாருங்கள், சொந்தக்காரன் தெரிஞ்சவன் எல்லாம் ஒரு தங்க காசு மட்டும் இல்லை, தங்க காசுன்னு அது அரை கிராமோ ஒரு கிராமோ எவ்வளோ கிராம்னு சொல்லலை, தங்க காசுன்னு சொல்லியிருக்கு. அதை விட வேதம் சொல்கிற அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணம். அப்போ அவனுக்கு அறிமுகமானவங்க எல்லாரும் பொன் ஆபரணத்தை கொண்டு கொடுத்தா, நகையை கொண்டு கொடுத்தா அந்த வீடே நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. எப்போ இந்த காரியங்கள் நடக்கிறது? வசந்த காலம் வீசும் பொழுது. அந்த சோதனை காலம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக வசந்த காலம் என்று ஒரு காலம் வரும். எனவே அந்த வசந்த காலம்தான் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னும் சில நாட்கள் இந்த லேசான உபத்திரவம், அதன் பிறகு நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் உன்னுடைய கண்களுக்கு புலப்படாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை காண்பாய். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தில் உள்ள சமாதானம் பறிக்கப்பட்டதனுடைய ரகசியம் என்ன? எதனால் உன் நிம்மதி போச்சு? எதனால் உன் சமாதானம் போச்சு? அப்போ அன்னைக்கு யோபுவுக்கு அந்த வசந்த காலம் வரும் பொழுது எந்தெந்த ஏரியாவிலெல்லாம் அவனுடைய சமாதானம் பறிக்கப்பட்டது, அத்தனை ஏரியாவிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்ததை நீங்கள் பார்க்க முடியும். எனவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என்னை இழந்து போன சகலத்தையும் மறுபடியும் திருப்பி கொள்ளுவாய், உன்னை விட்டு ஓடி போன உன் நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நீ சோதனை காலத்தில் கஷ்டப்படுறேன்னு அறிஞ்சு உன்னை விட்டு ஓடினவர்கள் எல்லாரும் மறுபடியும் உன் பாதப்படியிலே வந்து விழ கர்த்தர் அவன்களுக்கு அனுப்பிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. யோபுவுக்கு சோதனை காலத்தில் வரும் பொழுது கிடைத்த ரெண்டாவது தீர்க்க தரிசன வார்த்தை எலிப்பாஸ் மூலமாக, அதே யோபுவின் புஸ்தகம் 5:24 பிற்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய வாசஸ்தலத்தை இனி விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டேன். முதலாவது சொல்லுகிறான், உம்முடைய குடும்பம் இனி சமாதானத்திலே நிலை நிற்கிறதை காண்பாய். ரெண்டாவது சொல்லுகிறான், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது. அப்படின்னா இதுக்கு மேலே உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து யாராவது விசாரித்தாங்கன்னா ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபு என்கிற பெயரோடு இந்த பூமியிலே பிறந்த ஆண்டவர் உன் குடும்பம் முதலும் மறுபடியும் சமாதானத்தை காண பண்ணுவார். ரெண்டாவது குறைவை காண மாட்டீர். அப்படின்னா உங்கள் வீட்டில் எதெல்லாம் குறை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உன் சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகளை கூட கர்த்தர் இன்றைக்கு அப்புறப்படுத்துவார். ஆமென். உன் சரீரத்தில் குறை இருக்கலாம், கண்ணில் குறை இருக்கலாம், நடக்கையில் குறை இருக்கலாம், காலில் குறை இருக்கலாம், உன்னுடைய யூட்ரஸில் குறை இருக்கலாம், உன்னுடைய இருதயத்தில் குறை இருக்கலாம், உன்னுடைய சரீரத்தில் உள்ள கிட்னி லங்ஸில் குறை இருக்கலாம். இனி உன்னை குறித்து விசாரிக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலேயோ உன் சரீரத்திலேயோ உன் குடும்பத்திலே குறைவை காண மாட்டாய். ஆமேன். அப்படின்னா இதுக்கு மேலே போய் நீ டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்கும் பொழுது உன்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாகி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமேன். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமேன். இந்த முறை ஆஸ்திரேலியா ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு ஆஸ்திரேலியன், ஒரு இங்கிலீஷ் லேடி வந்தாங்க. அவங்களுடைய பேர் டேனியலா. அவங்க வந்து எதுக்கு ஜெபம் பண்ணேன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் பயங்கர அடிக்ஷனில் இருக்கிறான், போத வஸ்துக்களை சரீரத்தில் ஏற்றிட்டு அவனுக்கு ஃபுல்லாக 24 hours அடிக்ஷனில் தான் இருப்பான், அதனால் அவனை குறித்து தான் எனக்கு ஒரே குறை, என் வீட்டில் எனக்கு கஷ்டம்னு சொன்னால் அதுதான் ஒரு பெரிய குறை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஆண்டவரத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உங்களை தேடி வர்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. அதுதான் எப்பவும் வசனத்தை வச்சு ஜெபிக்கணும்னு சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், இந்த தாய் கண்ணீரோடு வந்திருக்காங்கப்பா, உங்களை தேடி வந்திருக்கிற இந்த மகளுக்கு ஒரு குறை இருக்குதுன்றாங்க. என்ன குறை?
ஒரே பிள்ளை அந்த பிள்ளை அடிக்ஷனில் இருந்து 24 மணி நேரம் போதையில் கிடக்கிறான், கூட்டங்களுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றான், ரொம்ப அடம் பிடிக்கிறான், முரட்டாட்டம் எல்லாத்தையும் தூக்கி அடைஞ்சி ரொம்ப தொல்லை பண்ணுறான். இந்த சிச்சுவேஷனில் இந்த தாய் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் இரவோடு இரவாக அற்புதம் செய்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு நாளைக்கு மீட்டிங் வரும்போது அவன் இங்கே மீட்டிங் வரணும். ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷமாக எவ்வளோ கூட்டங்களை அவங்க கூப்பிட்ருக்காங்க, அவன் போகலை. நான் சொன்னேன், இன்னைக்கு இரவோடு இரவாக இந்த தாயினுடைய குறையை நீர் தீர்த்து வைக்க வேண்டும். ஏன்னா நீர் சொல்லியிருக்க, உங்களை தேடி வந்தால் குறை இல்லைன்னு சொன்னீங்க. எங்களுக்கு ஒரே குறை இந்த பிள்ளையுடைய அடிக்ஷன். அடுத்த நாள் பார்த்தாச்சுன்னா, அவங்க அம்மா வந்து சொன்ன காரியம் என்னென்னா, எப்படின்னே தெரில பிரதர், டெய்லி பார்த்திங்கன்னா காலையிலே ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு பார்த்து காலையில் சொல்கிறான், மம்மி ஐ வாண்ட் டு கம் வித் யூ ஃபார் ப்ரேயர் மீட்டிங் அப்படின்னானா. அவங்க கூப்பிடவே இல்லை, கூப்பிடும் போதெல்லாம் வராதவன் காலையில் எழும்பின உடனே அவன் ஐ வாண்ட் டு கம் வித் யூ ஃபார் ப்ரேயர் மீட்டிங் டுடே அப்படின்ட்டானா, ஐ வாண்ட் டு சீ தட் பிரதர் அப்படின்னானா. சரின்னு வந்தான். அன்னைக்கு அவனை ஆசீர்வதிச்சு அனுப்பினேன். அந்த தாயினுடைய இருந்த ஒரே குறையை கர்த்தர் நிறைவாக்கினார். ஹல்லேலூயா. ஒரே சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. ஆண்டவர் அந்த தாயினுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துறார். இன்றைக்கு உன் குறை என்ன? யோபுவை பார்த்து எலிப்பாஸ் சொல்றான், இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கிறயா, தெருவில் உட்கார்ந்து இருக்கிற பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கிற, இன்னைக்கு உன்னிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனால் வசந்த காலம் வீச போகிறது, அப்பொழுது உன் வீட்டை குறித்து விசாரித்தால் நீர் குறைவை காண மாட்டீர். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தான் கூட நாலு வார்த்தை எடுத்து விடும், அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசமும் போயிடும். ஹல்லேலூயா. அப்படியா சொல்லிட்டாங்களா டாக்டர், அவ்வளோதானா, சரிம்மா மனசை தேத்திக்கோ அப்படின்வாங்க. ஆண்டருடைய பிள்ளைகள் எப்பவுமே விசுவாச வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும். மரணமே வந்தால் கூட அதுலேருந்து உன் பிள்ளைய மீட்டெடுப்பார்னு சொல்லி கொடுக்கணும். மரணமே வந்தாலும் அதுலேருந்து கர்த்தர் அதனை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி என்னென்ன குறை இருக்குது உங்களுக்கு, ஒரு லிஸ்ட்டு போட்டு ஏசாமிகிட்ட சொல்லிட்டு போங்க. ஆண்டவரே, இந்தந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கு, எனக்கு இந்த குறை இந்த குறை இந்த பிரச்சனை, வியாபாரத்தில் இந்த குறை, குடும்பத்தில் இந்த பிரச்சனை, வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, என்னென்ன லிஸ்ட்டில் எல்லாம் போட்டு கொடுக்குறீங்களோ அத்தனை குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. யோபு 42:12 சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவின் நுண்ணிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 42:10 சொல்லுகிறது, அவன் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் அவர் அவனுக்கு கொடுத்தாராம். ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற நேரத்தில் ஒரு சின்ன நம்பிக்கையின் வார்த்தை. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் விசுவாசத்தை உங்களுக்குள்ளால் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதிருங்கள், விசுவாசமாகிய கயிறை இன்றைக்கு விசாலமாக்குங்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாகணும்னா அங்கே தேவை அவனுக்கு விசுவாசம். விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து கடலில் போய் நீ விழுன்னு சொன்னால் அது விழுந்துருமா? ஹல்லேலூயா. சில நேரங்களில் டாக்டர்ஸ் ஹோப் விட்டு போனேன், டாக்டர்ஸ் இதுக்கு மேலே நீ பிழைக்க மாட்டான்னு சொன்னேன், எத்தனையோ கேஸை ஆண்டவர் விசாரித்து வார்த்தையை கொடுத்து எவ்வளோ பேரை விடுதலையாக்கியிருக்கார். என்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் எல்லாரும் ஒன்றுக்கு நாலு டாக்டர் சொல்லிட்டாங்க அவன் செத்து போயிட்டான்னு, நீங்கள் மட்டும் எப்படியே அவர் பிழைத்திருப்பாருன்னு சொல்கிறீங்க? நான் சொல்லுவேன், பிழைக்க பண்ணுகிற ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். குறைவை காண மாட்டீர் என்று சொல்லி எலிப்பாஸ் வார்த்தை சொன்னால், வசந்த காலம் வீசும் பொழுது அவருக்கு முன்னிருந்த ஆசீர்வாதத்தை விட பின்னிருந்த ஆசீர்வாதங்கள் இரட்டத்தனையாக இருந்ததாம். ஹல்லேலூயா. அவன் ஓகோன்னு இருக்கிற காலத்தில் இருந்த சொத்துப்பட்டியில் அவனுக்கு 8,000 ஆடு, 8,000 மாடு, 8,000 ஒட்டகம் எல்லாம் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது எல்லாமே. குறைவை காண மாட்டீர் வார்த்தை. எந்த நேரத்தில் வார்த்தை வந்தது? சோதனை காலத்தில். எப்படிப்பட்ட வார்த்தை? வசந்த காலம் வீசும். அந்த காலம் வரும் பொழுது உன்னுடைய குறைவை நீ காண மாட்டாய். உன்னை குறித்து யாராவது விசாரித்தாங்கன்னா இவன் தரித்திரன்னு யாரும் சொல்ல முடியாது, ஒன்றிலையும் குறைவில்லாதவன் என்று சொல்லுவார்கள். எலிசா தீர்க்கதரிசி சுனேமியாளுடைய வீட்டில் போய் தங்கி அங்கே ஊழியம் செய்து அவளுடைய பணிவிடைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே தங்கியிருந்தானான். அப்போ போகும்பொழுது கேட்குறான், உனக்கு என்னம்மா பிரச்சனை, என்ன உனக்கு வேணும் சொல்லு, நீ என்ன கேட்டாலும் நான் ராஜா உண்டத்தில் வேணாலும் சொல்லி உனக்குடைய காரியத்தை உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன்.
ஏன்னா நீ ஊழியக்காரனை கனம் பண்ணினாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்க தரிசிக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்வான். அன்றைக்கு தீர்க்க தரிசியை சுனேமியாள் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை, என்ன குறை அப்படின்னு கேட்குறார். அப்போ அவள் சொல்கிற, எனக்கு எல்லாம் இருக்கிறதே, எனக்கு ஒரு குறை இல்லை. ஆனால் அவளுக்கு ஒரு குறை இருந்தது, சொல்கிறதுக்கு வெட்கப்பட்டு சொல்லலை தீர்க்க தரிசிட்ட. ஆனால் தீர்க்க தரிசிய கூட இருந்த அசிஸ்டண்ட் ஊழியக்கார கையாசி சொல்கிறான், ஐயா அவளுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு குறை. என்னப்பா குறை? அவளுக்கு இதுவரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை என்கிற ஒரு குறை. அப்பொழுது எலிசா தீர்க்க தரிசி சொல்லுகிறான், பிராணவ உற்பவ காலத்திலே மறுபடியும் உன்னிடத்திலே வருவேன், அருமையான ஒரு ஆண் பிள்ளை அணைத்திருப்பாய். ஹல்லேலூயா. அவளுக்கு அந்த சந்ததி என்று சொல்லுகிற காரியத்தில் அவளுக்கு ஒரு குறை, ஆனால் வசந்த காலம் வீசப்போகிறது மகளே, அப்பொழுது அருமையான ஆண் பிள்ளை அணைத்திருப்பாய். அடுத்த முறை அவன் வரும்பொழுது அருமையான ஆண் பிள்ளை அவள் அணைத்திருந்ததை கர்த்தர் காண்பித்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாகும். ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் இன்றைக்கி பஞ்சத்தில் பட்டினியில் கடனில் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ உங்கள் கடனை எல்லாம் அடைக்க ஆண்டவர் ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்து வச்சுருக்கிறார். ஆமே, நீங்கள் யோசித்தா எங்கேருந்து எனக்கு வரும், என்னதான் பெரிய சம்பளம் போட்டாலும் இத்தனை கோடி கடனை எப்படி அடைக்க முடியும், என்னதான் பிஸ்னஸில் அவர் உயர்த்தினாலும் இவ்வளோ பெரிய கடனை நான் ஈஸியாக அடைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அறியாத ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வழியை திறக்கும் பொழுது பரலோகத்தின் மதகுகளே உனக்காக திறக்கும். அந்த நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு அது வசந்த காலம், அவன் தொட்டதெல்லாம் அவனுக்கு பொன்னாகுதுன்னு சொல்லுவாங்க. வசனம் என்ன சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தொட்டதெல்லாம் அவனுக்கு பொன்னாகும். ஆமேன். ஆனால் சில தரித்திர காலம், சோதனை காலம்னா நீ எதில் கை வச்சாலும் ஒன்றும் தேராது, ஏன்னா அது சோதனை காலம். அதுதான் சோதனை காலத்திற்கும் வசந்த காலத்திற்கும் உள்ள வித்தியாசம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், யோபுடைய சோதனை காலம் வசந்த காலமாய் மாறின பொழுது இரட்டிப்பான நன்மை, ஆனால் உனக்கோ இரட்டிப்பான நன்மை அல்ல. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு, 2 மடங்கு அல்ல, 1000 மடங்கு நன்மைகளை கர்த்தர் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். 3வது, அவனுடைய சோதனை காலத்திலே அவனுடைய இருதயத்தை துளிர்க்க பண்ணன, சந்தோஷப்படுத்தின 3வது தீர்க்க தரிசன வார்த்தை, உன்னுடைய சந்தானம் பெருகி உன் சந்ததியார் பூண்டுகளைப் போல இருப்பார்கள். உன்னுடைய சந்ததி சந்தானம் பெருகும். எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லி அறிந்து கொள்வாய், காண்பீர், காண்பாய் அப்படின்னு தான் சொல்கிறார். அதுதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறான் எலிப்பாசு, இப்போ உன்னுடைய 10 பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள், இப்போ உனக்கு சந்ததி இல்லை, இருந்த சந்ததியெல்லாம் செத்துப்போச்சு, ஆனால் இப்போ உனக்கு வசந்த காலம்னு ஒன்று அடிக்க போகுது பார், அந்த வசந்த காலத்தில் உன்னுடைய சந்தானம் மறுபடியும் பெருகும். எப்படி சந்தோஷமான ஒரு செய்தியை யோபு மனம் நொந்து போயிருக்கிற நேரத்தில் சொல்லியிருக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. இடிஞ்சு போயிருக்கிற நிலைமையில் பிள்ளைகளை பறி கொடுத்து 10 பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து கொடுத்து அங்கங்கே செட்டிலான பிள்ளைகளை பறி கொடுத்து இருக்கிற ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் எலிப்பாஸ் மூலமாக சொல்கிறாரு, உன்னுடைய சந்தானம் பெருகி. யோபு யோசித்திருப்பான், என்னுடையவா என்னுடையவா இந்த வயசுலையா அப்படின்னு யோசித்திருப்பான். ஆண்டவர் சொல்கிற, உன்னுடைய சந்தானம் பெருகி. உங்களை பார்த்து சொல்ல, உன் சந்தானம் பெருகி. உன் சந்தானம் பெருகுது அப்படின்னாலே வசந்த காலத்தில் உன் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுதுன்றது அதுக்குள்ளால இன்டைரக்டாக மறைஞ்சிருக்கிற உண்மை. ஹல்லேலூயா. வசந்த காலம் வீசப்போகிறது, அந்த நாட்களிலே உன் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். எந்தெந்த பிள்ளைகள் வாழாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மேலே வாழ்ந்திருக்க செய்வாராக என்கிற வார்த்தையை இப்பொழுது சிரசில் வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன், இனி அவர்களை வாழ்ந்திருக்க செய்வார். யோபு யோசித்து பார்த்துருப்பான், உச்சக்கட்டத்து பிரச்சனையில் இருக்கும் பொழுது எலிப்பாஸ் சொல்கிறான், உனக்கு மறுபடியும் சந்தானம் பெருகி எப்படி இருக்குமா, உன்னுடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்னாச்சு இப்போ வசந்த காலம் வீசுது, இது எப்போ சொல்கிறான், அவனுடைய சோதனை காலத்தில்.
வசந்த காலம் வீசின உடனடியாக என்ன நடந்துச்சு பாருங்க, இந்த வார்த்தைகள் மனு உருவாகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே சொல்லுகிற வார்த்தைகளை ஆண்டவர் மனு உருவாக்குகிறார். இங்கே என்ன நடக்குது பாருங்க, யோபு 42:13-15 வாசிப்போமா. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து திருமணம் எல்லாம் நல்லபடியாக பண்ணி வச்சு அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணாராம். அவனுக்கு ஏற்கனவே 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க. 10 பிள்ளைகளும் இறந்து போச்சு. இப்போ வசந்த காலம் வரும்பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை தீர்க்கதரிசி மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் இன்னும் நிறைவேறாமல் இருந்தால், இதோ நிறைவேறுதலின் வசந்த காலங்கள் வந்துவிட்டது. கரங்களை தட்டி அந்த வசந்த காலத்தை வரவேற்போமா. கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பம் துக்கம் எல்லாம் எங்களை நெருக்கி ஏவும் பொழுது, உதவி செய்கிற பர்வதத்தை நாங்கள் நோக்கி பார்த்தால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உதவி வரும் என்று சொன்னீரே, பரத்திலிருந்து எங்களுக்கு ஜெயம் வரும் என்று என் பிள்ளைகள் பாடினார்களே, பரத்திலிருந்து எங்களுக்கு சுகம் வரும் என்று என் பிள்ளைகள் பாடினார்களே, பரத்திலிருந்து வெற்றி கிடைக்கும் என்று என் பிள்ளைகள் பாடினார்களே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய இந்த வார்த்தைகளை நீர் உன்னிப்பாய் கேட்டு என் பிள்ளைகளுக்கு வெற்றியை தார். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற சமாதான கேடுகள் மாறட்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கும் இடையே இருக்கிற கோல்டு வார் மறைந்து போகட்டும். மாமியார் மருமகளுக்கு இடையில இருக்கிற எல்லா கோல்டு வார்கள் மறைந்து போய் இவர்கள் குடும்பம் சமாதானத்தை காணட்டும். அந்நிய கண்கள் அல்ல, இவருடைய சொந்த கண்கள் இதை காணட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்பம் சமாதானத்தை காண்கிறது மாத்திரமல்ல, இனி குறைவை காண மாட்டீர் என்று சொன்னானே, அவனுடைய குறைவுகள் கண்டிப்பான நன்மையினாலே நிறைவாக்கப்பட்டது போல. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வீட்டிலும் இருக்கிற குறைவுகள் உமக்கு தெரியும், பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகள் உமக்கு தெரியும், பிள்ளைகளுடைய யூட்ரஸில் இருக்கிற குறைபாடுகள் உமக்கு தெரியும், என் பிள்ளைகளுடைய முதுகு தட்டில் இருக்கிற குறைபாடுகள் உமக்கு தெரியும், என் பிள்ளைகளுடைய கிட்னியில் இருக்கிற குறைபாடுகள் உமக்கு தெரியும். ஆண்டவரே, இனி உன்வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர் என்று சொன்னீரே, யோபு கதை நிறைவேற்றினீரே, என் பிள்ளைகளுக்கு நீர் நிறைவேற்றும் ராஜா, நிறைவேற்றும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் என்கிற குறைவுக்கு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுக்கு வசந்த காலம் வீசும் பொழுது என் பிள்ளைகள் கடன் கொடுக்கிற ஜாதியாக என் பிள்ளைகளை நீர் மாற்று. யோபுருடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் மாறினது போல, அவர் இழந்து போன செல்வங்களை விட இரட்டிப்பான செல்வங்களை கொடுத்து அவனுக்கு அழகு பார்த்த ஆண்டவர், என் பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்யப்பா. உங்களை நம்பி என் பிள்ளைங்க வந்திருக்காங்க, வருஷ கடைசியில் வந்து என் பிள்ளைங்க மறுபடி இருக்கு, 2020 ஒரு வசந்த கால காற்று வீசும் என்று வந்திருக்கிறார்களே. இருக்கிற கொஞ்சம் பலத்தில் என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா, உறுப்புகள் அறகுறையா செயல்படுகிற நிலைமையில என் பிள்ளைங்க வந்திருக்காங்க. ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவரே, சரீரத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்கட்டும், இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கட்டும், இவருடைய வியாபாரத்தில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கட்டும், இனி என் பிள்ளைகள் கூட கூடையாய் மிச்சம் எடுக்கட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக, காரியம் மாறுதலாய் முடிவதாக. அது மாத்திரமல்ல, நீ சொன்னேன், யோபுவை பார்த்து சொன்னேன், 10 பிள்ளைகளும் பறி கொடுத்த நிலைமையில் இருக்கிறேன், ஆனால் மறுபடியும் சந்ததி சந்தானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். பூமியிலே புல் பூண்டுகள் முளைத்து பெருகிறது போல உன் சந்ததி சந்தானம் பெருகும் என்று சொன்னீரே, அதே போல அவனுக்கு மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகளை காண கிருபை செய்த என் ஆண்டவன். பிள்ளை இல்லையே, சந்ததி இல்லையே, இன்னும் என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, இன்னும் நான் தாத்தா ஆகலையே, பாட்டியா கண்ணீரோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோட், எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.